அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கான பதிவில் இந்த ஷிப்பிங் கண்டெய்னரில் கார்கோ லோட் பண்ணுறதை பற்றி நாம் பார்த்துடலாம். பொதுவாக இந்த ஷிப்பிங் கண்டெய்னரை வந்து உள்ளே கார்கோ லோட் பண்ணுறது, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்பும் பொழுது அந்த கார்கோ லோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா, இந்த கண்டெய்னரில் இருக்கிற 100% வால்யூம், இந்த கண்டெய்னரில் இருக்கிற மொத்த இடத்தையும் ஒரு 100% இடத்தையும் வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போது நான் ஒரு ஷிப்பை, என்கிட்ட ஒரு 10 கண்டெய்னர் இருக்குது, என்னுடைய கஸ்டமர் கேட்குறாங்க அதில் ஒரு 2 கண்டெய்னர் கொடுக்குறேன்னா, அந்த கஸ்டமர் அவங்க தயாரிக்கிற ப்ராடக்டை முழுசாகவே அந்த கண்டெய்னரில் ஸ்டஃப் பண்ணி அனுப்புவாங்க. ஏன்னா கண்டெய்னரை ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்புகிற செலவு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க அந்த கண்டெய்னரை 100% உபயோகப்படுத்துறது தான் பார்ப்பாங்க. இப்போது இந்த மாதிரி கண்டெய்னரை வந்து நீங்கள் உபயோகப்படுத்துறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன இடம் கூட இல்லாத அளவுக்கு தான் வந்து பொருட்களை வந்து உள்ளே லோட் பண்ணுவாங்க. இந்த பொருட்களை உள்ளே லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த கார்கோவை ஸ்டஃப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கார்கோ ஸ்டஃப்பிங் பிளான்லாம் வச்சுருப்பாங்க. கண்டெய்னரில் வந்து எது எது எந்தெந்த இடத்துல இருக்கணும், அந்த பொருள் எந்தெந்த போர்ட்டில் இறங்குது அப்படின்ட்டு பலவிதமான பிளான்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு கண்டெய்னரை வந்து ஒரு போர்ட்லேருந்து இன்னொரு போர்ட்டுக்கு போகும்பொழுது எவ்வளவு செலவாகும், அந்த கண்டெய்னர் வந்து ஃபுல்லி லோடனில் எவ்வளவு செலவாகும், அதே போல் இந்த கார்கோவோட பிளானிங்லாம் என்ன, எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற மொத்த தகவலையும் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலான ஒரு வீடியோவுக்காக தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஏன்னா இதன் மூலமாக, இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பல வீடியோக்கள் வந்து இந்த வீடியோ மூலமாக தான் உங்களுக்கு கவர் ஆகும். ஏன்னா கண்டெய்னரோட டேமேஜ் ஆகட்டும், கண்டெய்னரோட இன்ஸ்பெக்ஷன் ஆகட்டும், கண்டெய்னரோட ஹேண்ட்லிங் ஆகட்டும், கண்டெய்னரோட வேறு பல பயன்பாடுகளாகட்டும், எல்லாமே இந்த கார்கோவை வந்து உள்ளே லோட் பண்ணுறது தான், இதை சம்மந்தமாக தான் உங்களுக்கு வீடியோக்கள் வரும். ஸோ இப்போது நீங்கள் பார்க்குறீங்க, இந்த கண்டெய்னரை பொறுத்த வரைக்கும் உள்ளே கார்கோ லோட் பண்ணும் பொழுது மேனுவலாகவும் லோட் பண்ணுவாங்க, இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின் மூலமாகவும் லோட் பண்ணுவாங்க. ஏன்னா மேனுவலாக லோட் பண்ணும் பொழுதும் மிஷின் மூலமாக லோட் பண்ணும் பொழுதும் நேர விரயம் வந்து ரொம்ப கம்மியாகும், அதே போல் பொருட்களும் வந்து ரொம்ப சேஃபாக லோட் பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி பொருட்கள் ஒரு 2 டன் ஃபோர்க்லிஃப்ட் உள்ளே போயிட்டு பொருளை உள்ளே வச்சுட்டு வெளியே வருது. ஸோ அதே போல் மிஷின் மூலமாகவும் உள்ளே வந்து ஒரு பேலட் ரேக் மூலமாகவும் உள்ளே வந்து பொருட்களை லோட் பண்ணுவாங்க. இப்போது இந்த மாதிரி கண்டெய்னரில் வந்து மொத்தமாக 20 அடி கண்டெய்னரில் பார்த்தோம்னா மொத்தமாக ஒரு 30 டன் வைப்பாங்க. அதே போல் 40 அடி கண்டெய்னர்லேயும் வந்து 30 டன் தான் உள்ளே வைக்க முடியும். ஆனால் 40 அடி கண்டெய்னரில் வால்யூம் ஜாஸ்தி, 40 அடி கண்டெய்னரில் நமக்கு நீளம் அதிகமாக இருக்கிற பொருட்கள் ரொம்ப, அதாவது உங்களுக்கு சில ஃபோமு இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அளவில் பெருசாக இருக்கும் ஆனால் வெயிட் கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற பொருட்கள்லாம் 40 ஃபீட்டில் அனுப்புவாங்க. அதே போல் சின்ன சின்ன, அதாவது ஹெவியாக மிஷினரி காம்பனன்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அது வெயிட் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி காம்பனன்ட்ஸ்லாம் வந்து நமக்கு இந்த மாதிரி 20 ஃபீட் கண்டெய்னர் அனுப்புவாங்க. ஸோ கண்டெய்னரை உள்ளே லோட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கண்டெய்னரை 100% யூஸ் பண்ணிடுவாங்க. ஆக இந்த கண்டெய்னரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இந்த கண்டெய்னருக்கு உள்ளே எடுத்துகிட்டு போகிற கார்கோ தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த கார்கோ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ரொம்ப பாதுகாப்பாக போய் சேரணும், அதே சமயம் அந்த கார்கோவை லோடிங் பண்ணும் பொழுது சரி அன்லோடிங் பண்ணும் பொழுது சரி ரொம்ப பாதுகாப்பாக ஏற்றி இறக்கணும், மனித உயிருக்கும் வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாதவனோ பாதுகாப்பாக ஏற்றி இறக்கணும். இதுதான் வந்து முக்கியமான கான்செப்டு. ஸோ இந்த கார்கோ தான் வந்து மெயின் ஹீரோ. இந்த கார்கோ இல்லை அப்படின்னா கண்டெய்னர் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. இப்போது இந்த கண்டெய்னரில் இன்ஸ்பெக்ஷன் ஆகட்டும், கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், கண்டெய்னரில் வேறு சர்வே ஆகட்டும், கண்டெய்னரில் எந்த டேமேஜ் ஆகட்டும், கண்டெய்னரோட ஹேண்ட்லிங் ஆகட்டும், கண்டெய்னரோட பிளானிங் ஆகட்டும், கண்டெய்னரோட உள்ளே கார்கோ வைக்கக்கூடிய இந்த பிளான் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயினாக கார்கோவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் ஒரு கண்டெய்னரில் எந்த விதமான கார்கோ எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றத பொறுத்து அந்த கண்டெய்னரோட செலெக்ஷன் மாறுபடும். எந்த விதமான கார்கோ எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த கண்டெய்னரோட குவாலிட்டியும் மாறுபடும். இது எல்லாமே வர வர வீடியோக்களில் மிக தெளிவாக பார்த்துடலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வர வீடியோக்களில் அதையும் கவர் பண்ணி பேசுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுபோல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.